கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரம் 17வது வசனம். 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்கு துணையா நின்றாரு. காரணம் என்ன? என்னால பிரசங்கம் போகணும், அதனால புறஜாதியார் கேட்கணும், இதுக்காக என்னை பலப்படுத்தினாரு. எப்படி? சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். சங்கீதக்காரர் சங்கீதம் 22:21 சொல்லும்போது, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளும். இதைத்தான் தாவீது 1 சாமுவேல் 17:37, பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். எப்படி? சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். அப்ப என்ன சொல்றாரு? என்னைய பலப்படுத்தி நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, அதன் மூலமா, அந்த சுவிசேஷத்தின் மூலமா புறஜாதியா ரட்சிக்கப்படுவதற்காக. நம்ம முத முத சவுலாய் இருந்த பவுலை கூப்பிடும் போது அப்போஸ்தலனுடைய 9:15 வசனத்துல பார்க்கிறோம், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அதே மாதிரி அப்போஸ்தலனுடைய 23:11 வசனத்துல பார்க்கிறோம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அப்ப என்ன, கர்த்தர் சொன்னாரு நான் சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி, அதுக்காக நான் என்ன காரியனாலும் என்னதுனாலும் என்னைய கர்த்தர் விடுவிப்பாரு. நீ இது அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது பிலிப்பியர் 12:12 வசனத்துல என்ன சொல்றாரு? சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். அப்ப என்ன, கர்த்தர் எனக்கு துணையா நின்றாரு. ஏன்னா நான் செய்த காரியம் எல்லாமே என்ன, நான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும் என்னுடைய பிரசங்கத்தின் மூலமா என்ன நடந்தது, அதாவது அது புறஜாதியார் எல்லாரும் தேவனுடைய நற்செய்தியை கேட்பதற்கு தேவன் என்னை பலப்படுத்தினாரு. நான் கப்பற்சேதத்துல போனேன், நிறைய கசையடி வாங்கினேன், அது மாத்திரமல்ல எவ்வளவோ போராட்டங்கள் போராடினேன், ஆனாலும் இது எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினாரு. நான் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். காரணம் என்ன? என்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் நிறைவேற்றுவதற்காக என்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால நான் வேற எதை குறிச்சும் கவலைப்படலை. சரி, இந்த நாள் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, துன்பம் இல்லாத வாழ்க்கை இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு தவறான ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, நீ இயேசு கிறிஸ்துவன் தான் உனக்கு பிரச்சனையே வராதுன்னு. ஆனா வேத வசனத்துல தெளிவா சொல்லுது, நீங்க கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் துன்பப்படுவீர்கள். எவன் ஒருவன் தேவ பக்தியாய் வாழ மனதா இருந்தாலே நீங்க துன்பப்படுவீர்கள். 2 தீமோத்தேயு 3:12. அப்ப என்னன்னா, திரும்ப திரும்ப நம்ம என்ன பார்க்கிறோம், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் சுவிசேஷத்தை நிமித்தம் பாடுபடுவான், ஆனா அந்த பாடுகளுக்கு மத்தியில கர்த்தர் நமக்கு துணையாக நின்று நம்மை பலப்படுத்தி அதன் மூலமாய் நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய பிரசங்கத்தின் மூலமாய் மக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தக்கூடிய காரியத்தை தேவன் செய்வார். அதனாலதான் இங்க மறுபடியும் என்ன சொல்றாரு, என்னைய கர்த்தர் விடுதலை பண்ணாரு. காரணம் என்ன? அதாவது அவர் சொன்ன வாக்கு நிறைவேறக்கூடியதாக என்னுடைய வார்த்தையின் மூலமாய் அவர்கள் நிறைவு, அதாவது அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைப்பதற்காக என்னைய ஆண்டவர் இந்த பாதையில கொண்டு போறார். என்ன, நான் வந்து இந்த பாதையை பார்த்து பயப்படல. சிறைச்சாலையா இருக்கட்டும், இல்ல கப்பற்சேதமா இருக்கட்டும், இல்ல அடியா இருக்கட்டும், இல்ல துன்புறுத்தலா இருக்கட்டும், நான் இதை கவலைப்படலை. ஏன்னா இதற்கு மத்தியில கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறாரு. அதனால நான் என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் எனக்கு தேவன் துணையா நிற்பார். அப்ப என்ன,
நீங்களோ நானோ எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நிறைவேற்றும் வரை தேவன் நமக்கு துணையாக நின்று நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்பதை புரிந்து கொண்டீங்கன்னா நீங்க பாடுகளை பார்க்க மாட்டீங்க, போராட்டங்களை பார்க்க மாட்டீங்க, கர்த்தரை காணக்கூடியவர்களாய் கர்த்தருக்கு என்று வாழக்கூடியவர்களாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜெயமாய் ஓடி முடிப்பீர்கள். வல்ல பிதாவே, ஆமாண்டவரே, எங்க வேலை தலங்கள்ல, எங்களுடைய குடும்பங்கள்ல, நாங்க பிரசங்கிக்கிற இடங்கள்ல எங்களுக்கு எத்தனை பாடுகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவன் எங்களுக்கு துணையாய் நின்று நாங்கள் என்ன செய்ய நீங்கள் சித்தமாய் இருக்கிறீர்களோ அதை செய்து முடிக்காமல் விடமாட்டீர்கள் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால் எங்கள் கண்கள் உம்மை மாத்திரம் பார்த்து ஓட எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.